வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டி மாடி தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து பவழமல்லி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் வருங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடெல்லாம் குட்டி, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. எங்கள் ஏரியாவில் யார் வேணாலும் வந்து பறிச்சுட்டு போவாங்கங்க. நானும் நேரம் இருக்கிற அன்றைக்கி அதை எடுத்துகிட்டு வருவேன். இந்த செடி பார்த்தவொன்னே எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லுங்களேன். இது வந்து ஸ்ட்ராபெரிங்க. நான் லாஸ்ட் டைம் ஊட்டி போயிருந்தேன் இல்லையா, அப்போ கொண்டு வச்சேன். இந்த கிளைமேட்டுக்கு வருமா என்னன்னு ஒரு டவுட்டோடையே தான் வச்சேன். ஆனால் இப்போது சின்ன சின்ன துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த செடி வரும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து மாடியில் வச்சுருக்கேங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தொட்டா சினிங்கி, தொட்டா சுருங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டச்மி நாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை பொடியெல்லாம் கூட தயார் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த செடியை நீங்கள் தொட்டிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள் உடம்புல இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மேபி இதை தொடும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதனால கூட இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடிங்க. ஃபுல்லாக பூச்சி வந்திருந்தது, கீழே வரைக்கும் கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ நல்லா துளுத்து வருது. இது வந்து செம்பருத்தியில் நல்ல ஒரு ரெட் கலர், டார்க் ரெட். இது பூத்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வந்து நாட்டு செம்பருத்தி, ஒரே ஒரு லைன் வரும் இல்லைங்களா அது. இதெல்லாம் சும்மா குரோட்டன்ஸு. இது பார்த்திங்கன்னா தூதுவலை, மேட்டூர்லேருந்து இந்த மூலிகை தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இது வரைக்கும் ஒரு 10-15 செடி வாங்கிட்டு வந்து வச்சாச்சுங்க. இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வராத என்னமோ தெரியலிங்க, எப்போவுமே பூச்சி தான் விழுந்துருதில்ல. இந்த அரளி வந்து க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கோம், ஆனால் அவ்வளோ பூ வரும். இது வந்து நாற்று வாங்கிட்டு வந்து தான் வச்சோம். இது வந்து நம்ம ஊரில் சௌசௌன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே சீம பதனக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டியிலேருந்து கொண்டு வச்சது தாங்க. முளப்பு வந்துச்சுன்னு சொல்லி இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு சாக்கில் வச்சோம். அவ்வளோ நல்லா கொடி போயிட்டுருக்கு. இது வந்து கொடி எலுமிச்சை பழம், இதுவும் நல்லா வருங்க. இது வந்து சிக்மங்களூர் போனப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து குரோட்டன்ஸ். இது எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரிலிங்க. தும்பையிலி, இது வந்து ப்ளூ கலர் தும்பை. இது நிறைய ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்கும். இது பார்க்கவே அவ்வளோ வந்து கண்ணுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செடி. இது இந்த செடியை வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ரொம்ப பத்திரமாக வளர்த்து நிறையா வந்தப்புறம் எங்கள் எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மனோரஞ்சிதவங்க. இது செடின்னு நினச்சி தான் வச்சோம், பார்த்தா மாடி வரைக்கும் வளர்ந்துருச்சு. இது ஒரு பூ இருந்தால் போதுங்க, வீடு ஃபுல்லாக வாசம் அடிக்கும். இது வந்து பழமா என்னன்னே சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து பைனாப்பிள் வாசம் அடிக்கும், பழாப்பழம் வாசம் அடிக்கும். நிறைய பழத்தை மிக்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி வாசம் அடிக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த பூ வந்து பச்சையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வாசமே இருக்காதுங்க. எல்லோ கலர் வந்தவொன்னே அவ்வளோ வாசம் அடிக்குங்க. கேட்டை திறக்கும் போதே இன்றைக்கி பூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பூ தான் வந்து கொத்து கொத்தாக பூக்கும், ஆனால் இதில் காய் தான் வந்து கொத்து கொத்தாக வரும். இது பழுத்துருச்சுன்னா இப்படி ஆகிடுங்க, இதை போட்டிங்கன்னா செடி வரும். இது பார்த்திங்கன்னா கொடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது க்ரோ பேக்கில் தானாகவே முளைச்சி வந்ததுங்க. இது ரொம்ப நல்லது, பாடிக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. மற்ற கீரையெல்லாம் போட்டு கடையும் போது இதையும் ஒரு 4-5 இலை போட்டு கடையலாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் நான் கோவக்காய் விதையும் பாவக்காவும் போட்டேங்க. இதை பார்த்தா எனக்கு பாவக்காய் மாதிரி தெரியல, மேபி கோவக்காவாக இருக்கலாம். பூ பார்த்திங்கன்னா வெள்ளையாக அவ்வளோ அழகாக விடுதுங்க. இதில் ஏதாவது காய் வந்தால் அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு அப்புறம் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இது வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டோம் இல்லைங்களா, அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 இலை வந்தோடனே வெண்டைக்காய் வந்துருச்சுங்க. இலை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. நம்ம ஊர்லெலாம் பார்த்துருக்கேன் நான் வெண்டைக்காய் செடி, ஆள் உயரம் இருக்கும், இலை அவ்வளோ பெருசு இருக்குங்க. ஒருவேளை இந்த செடிக்கு ஸ்ட்ரென்த்லேயோ என்னவோ தெரில, எப்படி இருந்தாலுமே சந்தோஷம்தாங்க. ஒரு நாள் நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளே போட்டு பறித்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷம்தான். இந்த கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் கட் பண்ண முடியலைங்க. நான் உங்களுக்கு கட் பண்ண அப்புறம் காயெல்லாம் காமிக்கிறேன். அடுத்து ஜாதி மல்லி செடிங்க. நான் உங்களுக்கு நிறைய தடவை என்னோடய வீடியோவில் காமிச்சிருப்பேன். லாஸ்ட் வீக் பொறிக்கும் போது பார்த்தா திடீர்னு என்னமோ சத்தம் வருதுன்னு உள்ளே பார்த்தா செடிக்கு உள்ளே தேன் கூடு கட்டிகிட்டு இருக்குங்க. நான் வந்து அதை கடிக்கும் அப்படின்ட்டுலாம் நான் நினைக்கல. டெய்லியும் போய் பூ பறிச்சுட்டு தான் இருந்தேன். எவ்வளோ பக்கத்தில் போய் எடுத்துகிட்ருக்கேன்னு பாருங்களேன். தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா உடனே இதை அழிச்சிரு, நீ பூ பொறிக்கும் போது காற்றுல வந்து செடி அழிச்சுனா கூட நீங்கள் கலைக்கிறீங்கன்னு நினச்சி அது கொட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது பூ பொறிக்க. இருந்தாலும்
அதுக்கிட்ட மட்டும் விட்டுட்டு தள்ளி அந்த பக்கம்லாம் போய் பறிச்சிட்டு இருக்கிறேன். அமாவாசையான அதே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் போகுதா இல்லையான்னு சொல்லி. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.